So now we want to see 120 and for 11th standard math, general math course. Exercise 4.2. So the first question is put to go. Actually, word problem is not difficult. In a word problem, question is very good. But answer is a little bit I want to do something good for them. And the other way, I am going to make it. Math is a good way to send them. And one more thing, very less viewers for this. Whoever sees this video, you please tag to others. That's one tagging to the other. Over the students, for the students. It may read for others also. Yes, அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூம் வந்தது. செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்காது. டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ அந்த இதுலேயே போட ஆரம்பிச்சிடும். பட் இதுவே ரீச் ஆகுது அப்படிங்கிறப்போ செகண்ட் வால்யூம் பத்தி கேட்கவே வேண்டாம். பட் ஈவன் தட் அதுலேயே ஐ டோல்ட் யூ ஐ வில் கண்டினியூ டூயிங் திஸ் அப்லோடிங் திஸ் வீடியோ. ஏன்னா இந்த புக் வந்து ஒரு 5 or 6 இயர்ஸ் இருக்க போகுது. அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அப்போ எல்லா சம்ஸ்லேயும் கிட்டத்தட்ட அப்டேட் ஆயிருக்கும். இப்போ ஐ எம் ரீச்சிங் கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் இன்க்ளூடிங் 10th 12th, அதாவது ஓல்டு புக்கு. இப்போ அது லாஸ்ட் இயர் லாஸ்ட் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கிட்டத்தட்ட 900 வீடியோஸ் பக்கம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு 1 மந்த்ல வந்து அது 1000 வீடியோஸ் தான் மாறிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அந்த 10th 12th வந்து நோ யூஸ் ஃபார் தட். ஸோ திரும்ப நியூ புக்கு, திரும்ப வீடியோஸ். கடவுள் துணைக்குல உடம்பு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறது. ஏன்னா இதை நம்ம அப்லோட் பண்ணுறப்போ ஐ ஃபீல் வெரி டிஃபிகல்ட். நம்ம ரெண்டு நமக்கு டைம் பண்ணியிருக்கோம் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது வந்து எவ்ரிவன் நோஸ் தட். Only thing I want you to tag to others. At least ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டேக் கொடுத்தா கூட இட் மே யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ். யூடியூப்ல அந்த நேம் வந்து கோமதி தர்மராஜன். ஏன்னா நேம் தெரிஞ்சா நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் வந்து அதை டேக் பண்ணிங்கன்னா ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் தட். இல்லாட்டியும் ஐ வில் டேக்கிங் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வீடியோ. ப்ளீஸ் லிசன். என் அது n-1 p3 and then n-b4 equal to 1:10. அப்போ இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரேஷியோவை மேல எழுதிக்கலாம். தென் n-b4 equal to here 1:10. இல்லையா? அப்போ நம்ம என்பிஆர் ஃபார்ம்ல என்ன, என்பிஆர் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் n பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ இந்த பேஜ் ரைட் n minus 1 factorial by n minus r. In the place of it is complete as n a. இது வந்து r. Yeah. அப்போ n minus r அப்படிங்கிறப்போ n minus 1 minus r. r போது என்ன இருக்கு, 3 இருக்கு. So factorial the whole by n factorial by n minus r factorial.
equal to left ல 1 by 10. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கு denominator numerator ஏதோ ஒண்ணு கண்டிப்பா cancel ஆகும். அந்த மாதிரி தான் வந்து சம்ஷன் நமக்கு வரும். இங்க n minus then இல்ல அப்படியே reciprocal எழுதிக்கலாம். So n minus 4 factorial by 10 factorial. இங்க பாரு இங்க n minus 4 இங்க n minus 4 factorial இல்ல. அப்ப இதுல இட் இஸ் கெட்டிங் கேன்சல். So the remaining n minus 1 factorial by n factorial equal to 1 by 10. இப்போ நம்ம வந்து ஒன்னா ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். இது கீழ் வேசிட்டேஜ் n minus 1 factorial by n factorial n into n minus 1. ஏன்னா factorial நவே ஒன்னா குறைச்சிட்டே வரணும். So n into n minus 1. அப்போ இங்க இங்க ஈக்குவல் டு இந்த சின்ன இருந்தா 1/10. நெக்ஸ்ட் 10 3 r minus 1 equal to this one. அப்ப நம்ம எப்படி இருக்கோம் 10 factorial மேல இதுல வந்து n minus r அப்படிங்கிறப்போ 10 minus of r minus 1 இதா 2 terms வருது. ரெண்டு டேர்ம் வரப்போ நம்ம மைனஸ் வரப்போ இது புட் பிராக்கெட் and this is equal to இங்க 2 into என்ன 6 r 60 r means what 6 factorial by 6 minus half factorial. Yeah, 6 minus half factorial. So here, we are first here on the, and then 6 factorial on this layer. 6 factorial on the book, the, and the 6 factorial on the book, and then we are here on the, so 10 into 9 into 8 into 7 into 6. எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ஃபேக்டோரியல் நோட்டேஷன் போட்டுக்கணும். இங்கே இது மைனஸ் உள்ள வந்தப்போ மைனஸ் ஆர் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஸோ 11 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஸோ இங்கே என்ன இருக்கும் 6 ஃபேக்டோரியல் ஏன்னா இதில் கேன்சல் ஆயிடும். ஸோ 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இது இன்னும் கேன்சல் ஆயிடும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் பிரை இங்கே அப்படியே இது எழுதிட்டு இது இந்த 2-ஐ இதையும் கூட கேன்சல் பண்ணலாம். இங்கே 2-ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வந்துடும். ஸோ தட் இப்போ டினாமினேட்டர்ல இதை ரெடியூஸ் பண்ணிட்டே வரலாம். ஏன்னா இங்கே 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு அது வர வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே வரணும். ஸோ 11 மைனஸ் ஆர் தென் 10 மைனஸ் ஆர் ஏன்னா ஒன்று ரெடியூஸ் பண்ணுங்க தென் 9 மைனஸ் ஆர் தென் 8 மைனஸ் ஆர் தென் 7 மைனஸ் ஆர் 6 மைனஸ் ஆர் எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ there we put the factorial notation and here it is 6 minus half factorial. So this is the n error, cancel error. So here now n is wrong. Just to look at the 10 into 9 into 4 into 7 this is equal to cross multiply for the 11 minus half, 10 minus half, 9 minus half, 8 minus half, then 7 minus half. இப்போ நமக்கு இந்த ஃபேக்டர் இது நம்ம இங்க மேக்ஸிமம் இதை எப்படி பிரிச்சுக்கலாம் 5 into 2 தென் திஸ் ஒன் 3 into 3 2 into 2 இங்கே 7 ஈக்குவல் டு திஸ் ஒன். இங்க மேக்ஸிமம் நம்பர் வந்து 7 வருது இல்லையா. இப்போ கண்டிப்பாக 7 வந்து ஸ்டார்டிங் இருக்குதா 7 into இந்த ஃபைண்டி நம்ம எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் பிகினிங் தருதுங்க திஸ் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். ஸோ இதே எழுதிட்டு 7 அப்புறம் கண்டிப்பாக என்ன வரணும் 6 எதை எடுத்த 6 கிடைக்கும் இந்த வந்து எடுத்த 6 தென் 5 தென் 4 தென் 3 அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா நம்பருமே எடுத்துட்டோம் 7 எடுத்தாச்சு 6 5 4 3 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த அப்படியே கண்டினியூ பண்ணி 7 மைனஸ் 6 வரைக்கும் எழுதிடும். ஸோ வந்து அப்போ நீ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணு. So 11 minus r equal to 7 which implies r equal to 4. So ரொம்ப easy ஆ இருக்கு. இதுல ரொம்ப வந்து
கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டும் ரெகுலரி ஈஸியர். இங்க என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டே வந்து ட்ரை சோர்ஸ் பண்ணி என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் தேங்க்ஸ்.